நள்ளிரவில் பயங்கர கொலை, சுடப்பட்ட பிணம் மாயமாய் மறைந்தது. போலீசார் வலை வீசுகின்றனர். கொலையாளியை பிடிக்க டாக்டர் சந்திரன் தீவிரம். உனக்கு ஏன்பா இந்த வேலை? பூசி போடுற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு? பம்பா, என்னங்க அது? யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்களாம், அது போலீஸ் தான் தேடிட்டு இருக்கு. இந்த தர்ம வைத்தியசாலை வச்சிருக்கானே டாக்டர் சந்திரன், இவனும் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு அவன் செத்த மாதிரி தான். அவன் எந்த கழுதிய வேணாலும் எடுத்துட்டு போய் தொலைட்டும். இப்பவே போய் இந்த விஷயத்த அவங்கிட்ட சொல்றேன். ஏண்டி, உனக்குதான் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் ஆச்சு. சும்மா பாடிப்படி ஏறதும் இறங்குறதும் இதே வேலை. தம்பி, 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 எங்க போயிட்ட காணுமே தம்பி? என்னங்க என்னங்க, உங்க தம்பியை காணும், இந்த கடுதாசி தான் இருந்தது. என்னங்க பாத்து சும்மா இருக்குங்க, சீக்கிரம் படிக்கல. அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி பாலு எழுதி கொண்டது. என் காதலி காந்திமதிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. எங்கள் காதல் தெய்வீக காதல், நான் அவளையே மணந்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். உங்கள் கௌரவத்திற்கு குறுக்கே நாங்கள் நிற்கவில்லை. விடுவதற்கு முன் நாங்கள் கண்காணாத தேசத்திற்கு போய்விடுவோம். அம்மா இறக்கும் பொழுது எங்கள் பங்குக்கு கொடுத்த தங்க நகைகளையும் எடுத்து செல்லுகிறேன். போயண்டா, போன என்ன புது பொண்டாட்டில பூரா நகையும் போட்டு ரசிக்கிறதுக்கு போறான் போல் இருக்கு. இருக்கட்டும், அவனுக்கு சேர வேண்டியதுதானே. நீங்களும் சரின்னுட்டீங்க. என்னங்க, தம்பியை உடனே புறப்பட்டு வர சொல்லி பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க. பாடி வந்து சேர்றான் கடைசியில. அது எப்படி? எப்படின்னா பின்ன எப்படி? வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கின்னு போற பசங்க கதை தெரியாத போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள் ஷூரூம் எடுப்பான். பாதி பணம் தீர்ந்துடும். அப்புறம் சிங்கிள் ஷோரூம் எடுப்பான், இருக்கிற பணமும் தீர்ந்துடும். அப்புறம் பிளாட் பார்த்துக்கு வருமா, சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான். எனக்கு தெரியாதா? ஆமா, நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்ச வந்து சார்ல. நேற்று இப்படிதான் உட்காந்துக்கிட்டே இருந்து அப்படியே தூங்கி விழுந்து தலையில பெரிய அடியப்பா, அதுக்காக முன்ஜாக்கிரதையா கட்டிக்கிட்டே தூங்க. அப்புறம் ஊஞ்சல் ஆடணும்னு ஆசை வந்தா கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு ஆடுவியே. இப்படி கட்டிக்கிட்டு தூங்குறத விட பண போட்டி இருக்கு பாரு, அதை கட்டிக்கிட்டு தூங்கு, பாதுகாப்பா இருக்கும். என்னப்பா பண்ண சொல்ற, எல்லாத்துக்குமே நான் தான் ஓட வேண்டி இருக்கு. நம்பிக்கையா ஒரு ஆளையும் வைக்க முடியல. எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். கிடைக்கல, நீ தான் பியூன் வேலையும் பாத்துக்கிறேன், பெல் அடிக்கிற வேலையும் பாத்துக்கிறேன், முதலாளியாவும் இருந்துக்கிறேன், கேஷியராவும் இருந்துக்கிறேன். இதுக்கு ஒரு பொறுப்பான ஆளா வைக்கணும். வணக்கம் சார். ஆரப்பானே, என் பேர் மணி. கேஷியர் வேலைக்கு வர சொல்லி கடிதம் போட்டீங்க, அதான் வந்த. ஓஹோ, அந்த ஆளானே? இந்த ஆள உனக்கு முன்னாலே தெரியுமா? அப்பா, கேஷியர் வேலைக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆளை சேர்க்கறதா பண உருள்ற இடம்ல ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்லு. தம்பி, சதானந்தன் சொல்றது சரிதான், நீ 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டுடு. சரி சார். அம்மா, எங்க தங்கி இருக்கிற? ஊர்ல இருந்து நேரா இங்கதான் வர்றேன். உங்க மூலியமா ஏதாவது வீடு கிடைச்சா அதுக்கு நான் தங்கிக்கிறேன். ஏன் மூலியமாவா? ஆமா சதானந்தா, உனக்கு தான் தெருவுக்கு 7 வீடு கட்டி வச்சிருக்கிய, உன்னை கூட எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. ஒவ்வொரு வீட்லயும் 10 பேர் 20 பேர் இருக்கிறான். ராத்திரில வீடு தெரியாம அவன் உள்ள போந்து சமயக்கட்டுல போய் திங்கறானு ஒரே கம்ப்ளைண்ட். சீக்கிரமா கவனிக்கணும் விஷயம். அப்போ இந்த பாக்கு தோப்பு விஷயமா நீ சாயந்தரமா கவனிச்சிடணும். இன்னைக்கு முடியாத. நம்ம ஆலம்பட்டி ராமச்சந்திரன் 15,000 ரூபாய் அர்ஜென்டா வேணும்னு கேட்டான். அதை எடுத்துக்கிட்டு பஸ்ல புறப்படுறேன். என் கார்ல வா, எடுத்து போய் விட்டுட்டு வரேன். எனக்கு ஏன்பா வீணா சிரமமா, நீ வீட்டுக்கு போ. சரி சரி கண்சாமி, புறப்படு, நேரமாய் போச்சு. நான் டிபாசிட் பணம் கேட்க சொன்னேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காத, நான் கொஞ்சம் கரெக்டான ஆள். அப்பா, ஏ டெபாசிட்ட கட்டிட்டு நாளைக்கு வந்து வேலையை சேர்த்துக்கோ. சரி சார், போய். அம்மா, என் தங்கச்சி.
தங்கச்சி இருக்கிறதா ஒரு வார்த்தை உள்ள சொல்லலையப்பா. ஆமா, எல்லாத்தையும் அவட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன் தங்கச்சியா? கூட பிறந்ததா? இல்ல, எனக்கு 4 வருஷம் பிந்தி பிறந்தது. கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்கா. ஆயிடுச்சா? இன்னும் ஆகுது. சொந்தத்திலே மாப்பிள்ளை இருக்கா போல இருக்கு. இல்ல, அது எங்க இஷ்டப்படுதோ அங்க கட்டி கொடுத்துடலான்னு இருக்கேன். சரி, அப்படிதான் செய்யணும். கண்ணசாமி, மணிக்கு தட்டி பாச்சு பண்ண வேணாம், வேலைக்கு வச்சுக்கோ. இந்தாப்பா, சும்மா இரு. உள்ள என்னமோ வாங்குன, வெளியில வாசற்படி வந்தவொடனே வேண்டாண்டியே, என்ன திடீர்னு அந்த பக்கம் சாயிர? சாயிறது என்ன? அங்க சொன்னதையே இங்க சொல்லணுமானா? சொல்றேன், வாங்காதே. அதெல்லாம் டெபாசிட் வாங்குறதுதான் முறை. முறைப்படிதான் இருக்கியா? ஆமா. சொந்த படத்துல 10,000 ரூபாய் தரங்க வச்சுக்கோ. இல்லைங்க, நானே பணத்தை கொடுத்தேன். ஆஹா, வேணாம், உனக்கு தெரியாது. நான் கொடுக்கறேன்டா, நீ விட்டுறணும். நம்ம இப்ப சாதாரணமான ஆள் இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு பெரிய தொகையை அதை பத்தி நீ நினைக்காத. இவ்வளவு பெரிய தொகை எவ்வளவோ தொகை வருது போகுது, அள்ளி விடுற அப்பேர் பட்டவனும் ஊருக்கே பெரிய மனுஷன் பேர் எடுத்தவன். ஆமா, பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நீ சொல்லிக்க வேண்டியதான். ஊர்ல ஒரு பயலும் சொல்ல மாட்டேன்றான். ஊர்ல யாரும் சொல்றது இல்ல. ஏண்டா, தினம் 1000 பஸ்கி எடுக்கிறேன், 500 தண்டால் எடுக்கிறேன், ஆசனம் போடுறேன், வாலிபம் மாதிரி இருக்கேன், வெளியே போனா சின்ன பையன் போறான். திருஷ்டி எனக்கு ரொம்ப திருஷ்டி. பரபடி சொல்றேன். தங்கச்சி, வா ஹோட்டலுக்கு போலாம். என்ன ஹோட்டலுக்கு போலான்னு இனிமே சொல்லலாமா? நீ கடல் மாதிரி ஊடு வச்சிருக்கிற, எத்தனையோ ஊடு தெருவுக்கு இருக்கு. ஏன்பா? என்னப்பா நீ அவசி புல்லுன்னா இப்ப என்னடா கடல்ன்ற? சொன்னா தனி கட்டை ஒரு வீட்டுல வச்சா 4 பேர் என்னையா ஆம்பளை தனியா விடுறிய, நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. இப்ப கூட தங்கிச்சு இருக்கு, பொம்பளையோட இருக்கனால பொறுப்பு அதிபர் யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பிறந்த பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா? மல்லிகை பூனா எனக்கு ரொம்ப பெரியும். பரபடி சொல்லிட்டு மல்லிகா, கொட்டி படுக்கிறதுக்கு நான் இருக்க எதுக்கு இருக்க? இந்த சதானந்தன் சதானந்தன் சும்மா கூப்பிடாத. நான் வீட்டுல அழைச்சு போய் குடும்பத்தை செட்டப் பண்ணணும், பேசாம இரு. அட பாவி, என்ன போட்டர் ஆயிட்டானே. சதானந்தா, ஓ ஆலம்பட்டி விஷயத்தை மறந்துடாத. போ, ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டேன். நம்ம பொண்ணுக்கு மூக்கு மேல கொஞ்சம் கோவம் கிட்டு பேசி சொன்னேன், டாக்டர் ஒரு நாள் என்ன காப்பாத்தினாரு. அவரே தான் இவரு. வணக்கங்க. உங்களை பத்தி அவர் சொன்னாரு, நீங்க நடத்திக்கிட்டு வர வள்ளியம்மா தர்ம வைத்திய சாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெத்த அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும், அவங்கள பார்க்கணும். ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமா இருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா அம்மா, நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகுற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்ய வைக்கணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அப்பா என்னை கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. இப்ப அப்பாவும் இல்லை, ஆனா அந்த முன்னறி தெய்வங்களோட வார்த்தைய நான் மறக்காம நிறைவேற்றிக்கிட்டு வரேன். டாக்டர் தொழிலே புனிதமானது, அதுலயும் இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சிட்டியாக்கு. என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடமாயாசத்தோட சோறு போட்டுட்டு அச்சா நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகாய் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவகிட்ட நிக்குது, என்ன பிரயோஜனம்ன்றேன். ஆஸ்மாவா? ஆமா, உங்களை நான் அவன் கேட்கறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை, அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொன்னீங்களா? அம்மா கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்பு. இதுவும் கரெக்ட். நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.
வாலிபு முறுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இந்த கொலகாரனு பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொதிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க. ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ, என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கு. பாடி, தர்மம் தலை காக்குதான். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. தம்பி, நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா, நான் இப்ப ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்து. அது என் மண்டல விழுந்திருந்தாப்பா மண்டை பொழந்து போயிருக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தம் பிறக்குதுங்க. அதுவும் வாஸ்தவம்தான் டாக்டர். எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டது, ஒண்ணு நினைக்காதீங்க. பரவாயில்ல, வராங்க டாக்டர். எங்க அம்மாவை பத்தி. ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தேன், ஒண்ணும் சரியாவல. ஆனா உங்ககிட்ட மருந்தை விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் பில்ஸ் அனுப்புறேன், இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும். அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். காரி பெட்ரோல் அடிச்சிருந்துங்க. சரி சரி தம்பி, தம்பி கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் வாங்கல, என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? காரிலே போயிடுங்களேன். நடந்தே போறேன். இல்லைங்க, டயர் சரி, நம்ம காரிலே போங்க. வச்சுங்க சார், போங்க. சும்மா போங்க தம்பி. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாத்தும், டெய்லி காப்பாத்தாது. நான் சொன்னே அதுல தலையிடாது. மாப்பிள்ள மணியா, என்னங்க சந்திரன் தான் மாப்பிள்ளைன்னு நீங்க தானே சொன்னீங்க? அதை நம்பித்தானே இவ்வளவு ஏற்பாடு செய்த? ஆமா, அப்ப சொன்ன. இப்ப நிலைமை சரியில்லை. என்ன, மாத்திட்டீங்களா? ஆமா, இந்த கல்யாணம் சிவகாமிக்கும் மணிக்கும் தான் நடக்கும். இது நடக்கவே நடக்காது. சிவகாமி நடக்காதுன்னு சத்தம் போட்டு எங்கிட்டயே சொல்றியா? நான் டாக்டர் தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். சொல்றத கேளு. முடியாது. அன்னைக்கு சித்தப்ப தான் காதலிச்ச பொண்ணை கட்டிட்டேன்னு சொன்னதுக்கு அவளுக்கு ஆஸ்தி இருக்கா அந்தஸ்து இருக்கான்னு மறுத்தீங்களே. இன்னைக்கு நம்ம தெய்வில வாழ்ற அந்த கேஸ் இருக்கு. என்ன ஆஸ்தி இருக்கு, என்ன அந்தஸ்து இருக்கு, என்ன யோகிச்சு இருக்கு? ஏண்டி பொண்ண பேசறதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு உள்ளமா வந்து நின்னு பாக்குறியா? ஏ, நானும் தான் கேக்குறேன். கட்ன புருஷனே எடுத்து பேசுறியா? இல்லைங்க, என்ன மன்னிச்சுடுங்க. உங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டான், நானும் சம்மதிக்கிறேன், நீயும் சம்மதிக்கும். அம்மா, காலிங்கிற பெயராலே நான் தூக்கு கயிறை மாட்டிக்கிறது உனக்கு சம்மதம் தானா? கட்ன புருஷனை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக 10 மாசம் சுமந்து பெற்ற பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்க போறியா? இல்ல சிவகாமி, இல்ல. என்னடி பேசுற? சிவகாமி விஷயத்துல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அப்பா, என்னை வாழ வைக்கதா உங்களுக்கு உரிமை இருக்க தவிர என் வாழ்க்கையை பாழாக்க யாருக்குமே உரிமை கிடையாது. என்ன சொன்னேன்? என்னங்கடா உன்னை? எனக்கு தெரியும், பிள்ளையும் கிள்ற, தொட்டிலும் ஆட்டிக்கிற. நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கு தெரியும். போகல, போகல. அம்மாவை ரூம்ல அடிச்சு போட்டுட்டு என்ன என்ன பலவந்தமா மணிக்கு கட்டி வைக்க பாக்குறாரு. அப்படியா? ஆமா, நீ இல்ல மாப்பிள்ளை, மணிதான் மாப்பிள்ளை. என்னங்க இதெல்லாம்? என் குடும்ப விஷயம் நீ பேசக்கூடாது. தவறு எங்க நடந்தாலும் யாரும் கேட்கலாம். தவறு நடந்தா வெளியே போய் கேளு. வீட்டுக்குள்ள நடக்கிற தவறு கேட்க நீ யார்? ஆமா, என் வீடுதான் தீப்பிடிச்சிருக்கு, மத்தவங்க கவலைப்பட வேண்டாம். சும்மா இருப்பாங்களா? பொது விஷயம் எல்லாம் இங்க பேசாது. நான் மணிக்கு தான் கட்டி வைப்பேன். வாழ போறவனா? என் இஷ்டம் தான் தேவை. ஆமா, சிவகா மேஜரானதான் அவ இஷ்டம் தான் முக்கியம். மேஜர் நீ சொல்றியா? நான் சொல்றேன், அவன் மைனர். போவலையே? அவருடைய மகன் சொல்றேன். டாக்டர், நீங்க போகாதீங்க. கவலைப்படாத, உன்னை நான் இங்க காப்பாத்திட்டு தான் போனேன். சவால் கொடுக்குறியா?
இங்கேயாவில்லை. மணியை கூட்டி அந்த தாலி கட்டானா இல்லையான்னு பாரு. வா அப்படி. பாக்ஸிங் பண்றியா? அடிக்க வர்றியா? டாக்டர், பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் புருஷனை அவமதிச்சா நான் பொறுக்க மாட்டேன். பாட்டில் என்ன குற்றம்? இலக்கணம் தெரியாமலே இலக்கணத்தை பற்றி புரிந்து கொண்டவள் இவள் ஒருவள் தான். என்ன குற்றம் திவானதி? எனக்கும் தெரியவில்லை, ஆனால் இசைக்கு தகுந்தபடிதான் பாட்டு இயற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்லை, இரும்பு ஆயுதங்களை பற்றித்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், இலக்கணம் படிக்கவில்லை. இலக்கணமோ இசையோ இதில் எதற்கு அனாவசியமான பிரச்சனைகள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது உங்களுக்கு புரியாது, அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும். மாத்திரை நீ பேசாமல் இருக்க மாட்டா? அவனை ஏன் கோபிக்கிறாய்? அவன் எனக்கு உண்மையானவன். பிரபு, வைர வியாபாரி வந்திருக்கிறார். வரச்சொல். கோகிலூருக்கு சமமான கோமேதகம் ஒன்று அந்த வியாபாரியிடம் இருக்கிறதா? எதையாவது வாங்கி கொண்டே இரு. மாத்திரை ஐயா, மன்னிக்கணும், தீந்து போச்சுங்க. ஏன் வாங்கி வைக்கல? நிறைய வாங்கி வச்சிருந்தேங்க. ஆட்டத்தை ரைச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி போட்டுட்டீங்க. நானும் ரசனையெல்லாம் மறந்துட்டேன். டப்பா காலி. வைத்தியர்கிட்ட போய் வாங்க. வணக்கம் பிரபு. திவா, நான் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இருந்து அந்த வைரங்களை வாங்கி கொடுத்து விட்டு என் அறைக்கு வாருங்கள். உத்தரவு. நாட்டுக்காக சேவை செய்யறவங்களை நான் எப்பவும் வரவேற்பேன். ஆனா நாட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சுருட்டுறானே அந்த பசங்களை நான் ஒத்துக்கிறது இல்ல. ஆமா, நீ இப்ப எங்க வந்து என் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள? அதுக்கு அம்பலத்துக்கு வரணும். அரைக்குள்ள ஏன் வர்ற? காரணம் இருக்கிறது ஜமீன்தார். உண்மை சில கேள்விகள் கேட்க போகிறேன். என்னையா? என்ன எத்தனையோ பேர் கேள்வி கேட்டு நானும் பதில் சொல்லி சொல்லி அழுத்து போயிருக்கிறேன். இந்த நேரத்துல நீ கேட்கிறியா? கேளு. கற்கண்டு போன்ற மாங்கனியை விட்டு விட்டு காஞ்சிரங்காயை பறிப்பவன்? சாரமில்லாத கேள்வி. கபோதி. ஒழுங்கான வீணையை எரிந்து விட்டு உடைந்த பானையை தட்டுபவன்? சாதாரண கேள்வி. ஒப்புக்கொள்கிறீரா? எப்பொழுதுமே உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவன். அப்படி என்றால் நீர் ஒரு கபோதி செவிடன். என்ன என் வார்த்தை கொண்டே என்ன நடக்கிற? உங்க நாட்டு ஜமீன்தாரே, கொஞ்சம் சிந்தித்து பாரு. அழகு மாங்கல்யம் புனைந்து ஆரத்தி எடுத்து வாசல் வழியாக அழைத்து வந்த அந்த மனைவி அடித்து துரத்தி விட்டு உள்ளே புறமாக நுழைந்த ஒரு கொடியவரை குடும்பத்தில் வைத்து நீர் பஞ்சிக் கொண்டிருப்பது சரியா முறையா? என்னை பற்றி கேட்க நீயா? உமது குடிமக்கள் இவர்கள் இந்த முறையில் கேட்கிறேன். மனம் கேள், பதவி கேள், வேறு எதை வேண்டும் என்றாலும் கேள். என் மனைவி பற்றி கேள்வி கேட்காதே. கேள்வி கேட்டால் தான் உனக்கு அறிவு வரும். என் பயன்பட்ட வாழ்க்கை பிரச்சனை யாரும் தலையிடக் கூடாது. இல்லை, இது இந்த நாட்டின் பிரச்சனை. இதை கேட்க இங்கு எவருக்கும் உரிமை இல்லை. இதை சொல்ல உனக்கு உரிமை இல்லை. அவற்றை அழைத்துக் கொள்ளாதே. அதில் தான் இருக்கிறது லட்சியவாதியின் வெற்றி. அதில் நிறுத்திய எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு.
வருக வருக. திறமை மக்க திவான் அவர்களே வருக வருக. கொங்கு நாட்டு சங்கத்தை பிடிக்க போனவர் பாவம் களைப்போடு வந்திருக்கிறார். பலரசம் வேண்டுமா? பரிகாசம் வேண்டாம். அம்மா எதற்காக அனுப்பினேன்? கொங்கு நாட்டு சங்கத்தை பிடிக்க கொண்டு வந்தீரா? இல்லை. ஏன்? குற்றவாளிகளை கைது செய்யும்படித்தான் நம் சட்டம் கூறுகிறது. அதனால் தான் கொங்கு நாட்டு சங்கத்தை கைது செய்யும்படி உமக்கு உத்தரவிட்டேன். அவன் குற்றவாளி அல்ல. என்ன, ஜமீன்தாரை கொல்ல துணிந்தவன் குற்றவாளி அல்லவா? ஏன் போய் சொல்கிறீர்கள்? கொங்கு நாட்டு சங்கம் ஜமீன்தாரை கொல்ல வரவில்லை, நல்லதை எடுத்துச் சொல்ல வந்தான். இல்லை என்று இந்த மந்தத்தில் நின்றபடி மறுக்க முடியுமா ஜமீன்தாரா? நீண்ட நாளாக உமக்கும் அவனுக்கும் தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். இல்லை, இன்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தேவியை பார்த்து சொல்லுங்கள். நிறுத்து திவான், குற்றவாளியோடு தொடர்பு கொண்டவனும் குற்றவாளிதான். அப்படி என்றால் உங்களோடு தொடர்பு வைத்திருக்கும் ஜமீன்தார் ஒரு குற்றவாளிதான். என்னடா புதிர் போடுகிற? புதிர் இல்ல ஜமீன்தாரே, புரியவில்லையா உங்களுக்கு? சுய வரலாற்று சொற்ப காலத்துக்குள் மறந்துவிட்டீர்களா? வாய்த்தவரை பேசினால் தண்டனை வழங்குவேன். ஒருவர் வாழ்க்கையில் புகுந்து அவர் குடும்ப பிறகை கவிழ்த்து விட்ட குற்றத்துக்கு என்ன தண்டனை என்பதை முதலில் சொல்லுங்கள். வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறார். இல்லை, உங்கள் வீட்டில் பறந்திருக்க ஒட்டடகை அகற்ற நினைக்கிறேன். இப்பொழுது என்னடா சொல்லுகிறாய்? சொல்லவில்லை, கேட்கிறேன். உமது மனைவி மக்கள் எங்க? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிடக்கூடாது. ராஜவேல், என் மனைவி மக்களை நீ கேட்காதே. கேட்பேன், எனக்கு பேசும் சக்தி இருக்குவரை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஜமீன்தார், மறுபடியும் உமது மனை மக்களை அழைத்து வந்து மரியாதையுடன் குடும்பம் நடத்துங்கள். முடியாது, முடியவே முடியாது. உங்கள் முரட்டுத்தனத்தை ஒரு பெண்ணிடமா காட்டினீர்கள்? இல்லைங்கய்யா, இந்த பொண்ணு பேசாதே. கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்கிறீமில்லாத இந்த கோழைகளிடம் நீ அகப்பட்டதின் காரணம் என்ன? இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்கள்? பால்வடி முகம், பரிசுத்தமான தோற்றம், ஏதோ என்னை அறியாமலே ஒரு பாசம் உண்டாகிறது. இருங்கள், முதலில் இவளை பற்றி விசாரிப்போம். பைரவா. அம்மா, இந்த பொண்ணு காட்டுல நம்ம திவான் பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு மறைஞ்சிட்டான். வீட்டுக்கு போய் புடிச்சு கேட்டதுக்கு இல்லைன்னு மறுக்கிறான். பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் என்னடா செஞ்ச? பிடிக்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையில இருந்திருப்பாங்க. திவானை விட்டுட்டு பொம்பளை போய் பிடிச்சிட்டு வரோம். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கத்தான் நம்ம வீரங்கள் எல்லாம் பழகி இருக்காங்க. நான் சொன்ன மூடு வாயே. நானு மலையடி வாரத்தில் வசிக்கிற ஒரு பொண்ணு, திவானோடு நீ என்ன பேசினாய்? வந்து வந்து அந்த ஆளு சொன்னாரு. என்ன? நான் தாலி கட்டின பொஞ்சாரிய தள்ளி வச்சிடுறேன், நீ என் கூட வந்துடு, சுகமா இருக்கலான்னு சொன்னாருங்க. இது நல்லா இல்லை, நாட்டுல இருக்கிறவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேனுங்க. அட பைத்தியம், இந்த நாட்டு ஜமீன்தாரே தாலி கட்டின பொஞ்சாரிய தள்ளி வச்சிட்டாரு அப்படின்னு அந்த ஆள் சொன்னாருங்க. ஏங்க நீங்க அப்படியே செஞ்சீங்க? உங்க நாட்டு தங்கத்தின் ஆள் இவள் குறும்புத்தனமாக பேசுகிறாள். துப்பறிய ஆண்களைத்தான் அனுப்புவார்கள், இப்பொழுது பெண்களையே அனுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். எடுத்துக் கொண்டு போய் அட சிறையில் அவளை. ஐயா, ஐயா, ஐயோ, ஐயா, என்ன வேண்டியது? ஐயோ, நகரமே பத்தி எரியற போது எவனோ ஒரு அரச நரம்பு வாத்தியம் ஆயிட்டான. என்ன வாத்தியம் பாரு, எப்படி நிறுத்துறது, வந்த விஷயத்தை எப்படி சொல்றது? கைத்தல்லம் நிறைகளே அப்பம் உண்டாமல் போரி கப்பியா திருமுகம் தேவர் மூர்த்தி தாஜே. இதன் சமாதானம் அறிவு கட்டவனே. நான் மேல்நாட்டு சங்கீதத்தை வாசிட்டு இருக்கேன், கீழ் நாட்டு பாட்டு பாடுறேன். இது என் சேர்த்து குழப்பறே? நான் குழப்பலையா? எங்க குழப்பலை? இது வரைக்கும் நான் மேல்நாட்டு சங்கீதத்தை பாடியிருக்கேன். பாடல அதான். அமுதா, பழரசம் கொடுத்தா ஒரே பேச்சா இருக்குதுங்க. போய்க்கு பசங்க எல்லாம் சேர்ந்து போக வேண்டிய கவுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டானுங்களாம். இன்னும் அந்த வேலையை செய்யறானுங்க. அப்புறம் என்னாச்சு? ஐயா, அந்த சமயத்துல
எங்கிருந்தோ வந்தான். நம்ம அண்ணனும் போட்டிக்கு போடுறான். இல்லையா, விஷயத்தை சொல்றேன். பார்க்க ரசம் கூடாது, என்கிட்ட வசனத்துல பேசு. இடர் துடைப்பேன் என்றார். என்னடா இது, ஏத்தமே புரியல. எங்க இருந்தோ வந்தான்றே ஐயா. எல்லா பேருமே வர்றாங்க. அவனே நாம அடையறதுக்கு இங்கு வனே யாவே என்ன தவம் செய்து விட்டோம். பாட்டில பஜன பாவதர் பயலுக்கு பிறந்த பய பாடாதே, விஷயத்த சொல்ல கோபத்துற பாவம். ஐயா நான் இப்ப அதை கொச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு தெரியுமா? யாரு தெரியாது? தங்க நம்ம நாட்டுல இருக்காது. தங்க இடத்த சொல்லு, தோண்ட சொல்ல. உங்க நாட்டு தங்க சங்கு நிறுத்து. உங்க நாட்டு தங்கம் அம்மா அவன் அவரு தானுக்கு காப்பாத்திட்டாரு. தாண்டா உத்தமே, பொதுநல தொண்டைன்னா அவனுக்கு தான் தகும். அவன் மட்டும் என் சொந்த விஷயத்துல தலையிடாம இருந்தா இந்த ஜமீனுக்கு அவனை திவான் ஆக்கியிருப்பேன். பதவி கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த பய குங்கு நாட்டு தங்கத்துக்கு திவான் பதவி கொடுத்து முடிச்சிடுறேன்.